வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 19 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். புதிய துணை நகரங்களை உருவாக்க திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் புதிதாக துணை நகரங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வெளிவட்ட சாலையின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஓகே, நெக்ஸ்ட். தமிழ்நாட்டில் 2011 3.49 கோடியாக இருந்த நகர மக்கள் தொகை 2031 5.34 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 2030 அனைவருக்கும் போதுமான பாதுகாப்பான வாங்கும் திறனுக்கேற்ற வீடுகளையும் அடிப்படை வசதிகளையும் அளிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி குடிசை பகுதிகள் நகரமயமாதலை மேம்படுத்துவது, நகரங்கள் புறநகர் பகுதிகள் மற்றும் கிராம பகுதிகளுக்கு இடையே தொடர்புகளை ஏற்படுத்துவது, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கா வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். தமிழகத்துக்கு 5,424 கோடி ஜிஎஸ்டி இழப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய 5,424.93 கோடி மத்திய சரக்கு சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு சனிக்கிழமை விடுவித்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் 2020-21 நிலுவையில் இருந்த 4,223.93 கோடியும் 2022 ஜூன் வரையிலான 1,201 கோடியும் சேர்ந்து மொத்தம் 5,424.93 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நடக்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் பாத்தீங்கன்னா 49வது. ஓகே, நெக்ஸ்ட். பல்லவ மன்னன் மகேந்திரர் கலைஞர்களின் கலைஞர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பார்த்தோம்னா சோழ மன்னன் ராஜராஜர் அளவிற்கு பல்லவ மன்னன் மகேந்திரர் மக்கள் உள்ளங்களில் இடம் பெறாமைக்கு சிவகாமியின் சபதத்தினுடைய கதைப்போக்கும் ஒரு காரணம். காதலில் தோய்ந்த இளம் உள்ளங்களை பிரிப்பவராகவும் போரில் தோற்பவராகவும் அப்புதினத்தில் மகேந்திரர் காட்டப்பட்டிருந்தார். கதையின் புனைவிற்கு வரலாற்றின் உண்மைக்கும் இடையில்தான் எத்தனை இடைவெளி! அது கல்கியின் கற்பனை படைப்பு என்பதும் பல்லவர் தலைநகரமான காஞ்சிக்குள் இரண்டாம் புலிகேசி நுழையவே இல்லை என்பதும் புதினம் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை பற்றி நமக்கு தெரியும். அவங்கள பற்றி தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ், தெலுங்கு, பிராகிருதம், சமஸ்கிருதம் இந்த மாதிரி 4 மொழிகளையுமே சிறப்பு பெயர் கொண்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரவர்மன் அவர்கள். அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். விசித்திர சித்தர், கலைப்புலி, பழவும் பாடுபவர், கோயில் எழுப்பி, தேர்ந்த ஞானி, அபிமுகன். ஓகே, இவங்களுடைய படைப்புகள் பார்த்துருவோம். ஓகே, மாமண்டூர் குடைவரை கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய இசைத்துறை பற்றி நிறையவே அழகாக சொல்லியிருக்கு. அதுவும் இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒய்ஃபுமே என்ன சொல்லியிருக்காங்க, இசைத்துறையில் ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மாமண்டூர் கல்வெட்டு சொல்லியிருக்கு. அடுத்து காந்தர்வ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதினவங்க யாருன்னா மகேந்திரவர்மன். அடுத்து பார்த்தோன்னா மத்த விலாச பிரகசனம், அதே மாதிரி பக்தவத் யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நூல்களை எழுதினவருமே யாருன்னா மகேந்திரவர்மன். ஓகே, இந்த மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலானது சமயவாதி நெறி மீறல்களை பத்தி சொல்லுது. அதே மாதிரி இந்த பக்தபட்ச ஜூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமய போலிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு எல்எல் நாடக நூல், அதாவது ஒரு நகைச்சுவை கொண்ட ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். எல் தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் பெயரை உத்தரவிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலியல் தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் பெயரை தனது உத்தரவில் இருந்து நீக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் கடந்த 2018 பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பெண்களின் அதாவது இறந்தவர்கள் உட்பட பெயர்கள் உள்ளிட்ட அடையாளத்தை வெளியிடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது போன்ற வழக்குகளை ஊடகங்கள் பரப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7,614 கோடியில் மின்சார கார் மின் கலங்கள் என்னது உற்பத்தி ஆலைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தோம்னா தமிழக அரசுடன் ஓலா நிறுவனம் ஒப்பந்தம். ஓகே,
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7614 கோடியில் மின்சார கார் மின் கலன்கள் உற்பத்தி செய்யும் ஆலைகளை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், உச்சத்தை தொடும் உணவு தானிய உற்பத்தி. ஓகே, இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடையும் பயிரிடல் ஆண்டில் புதிய உச்சத்தை தொடும் என்று கணிக்கப்படுகிறது. ஓகே, இது குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் புள்ளி விவரத்துறை கணிப்புகளின்படி 2022 ஆண்டில் ஜூன் மாதம் முதல் 2023 ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான நடப்பு பயிரிடல் ஆண்டில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி இதுவரை இல்லாத அளவுக்கு உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள் உள்ளிட்ட உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றின் அபரிவிதமான உற்பத்தியினால் உள்நாட்டில் அவற்றின் விநியோகம் அதிகரிக்கும். இது உணவு பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 80,000 பேர் புற்றுநோயால் பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஆண்டுக்கு 80,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் உலகிலேயே புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். இந்தியாவிலேயே மும்பையில் தான் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இந்திய 5G தொழில்நுட்பம் மீது 10 நாடுகளுக்கு ஆர்வம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள 4G 5G தொழில்நுட்பங்களை 9 முதல் 10 நாடுகள் முயற்சித்து பார்க்க விரும்புவதாக மத்திய தொலை தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் 5G சேவைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 நாட்களுக்குள் நாட்டில் 200க்கும் மேற்பட்ட நகரங்களில் இந்த சேவை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், பன்னாட்டு நிறுவனங்களின் நிர்வாகிகளாக இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளாக இந்தியர்கள் நியமிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அண்மையில் அந்த பட்டியலில் இணைந்துள்ளவர் கூகுளுக்கு சொந்தமான யூடியூப் வலைதளத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள நீல்மோகன். சில முக்கிய பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக உள்ள இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேம், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.